யானை பந்தயம், மாட்டு வண்டில் பந்தயம், குதிரை பந்தயம் கூட ஏதோ ஒரு வகையில தமிழ் சிங்கள புத்தாண்டு மரபுகளுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. சமீபத்துல பொழுதுபோக்குக்காக வாயில்லா விலங்குகளை துஷ்பிரயோகம் செய்யற செயல்களை காட்டுற விதமா ஒரு வீடியோ வைரல் ஆகிச்சு. கலனி ரஜமஹ விகாரைக்கு முன்பா நடைபெற்ற அந்த ஓட்ட பந்தயத்துல ஆக்ரோஷம் அடைஞ்ச விலங்குகளோட மக்களும் கூட்டம் கூட்டமா ஆரவாரத்தோட ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவு ஆதாரம் இருந்தும் இதுக்கு காரணமானவங்க மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டதா தெரியல. கடந்த வருடம் புத்தாண்டு நிகழ்வுகளோட ஒரு பகுதியா யானை பந்தயத்தை காட்டுற விதமா ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல சீற்றத்தை தூண்டுச்சு. இந்த வருஷம் 12 யானைகளை பந்தயத்துல ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டு அதே நிகழ்ச்சி நடத்தப்பட இருந்துச்சு. ஆனா அதை தடுக்க விலங்கு உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பேரணியும் பல்ஸ் டுடேயும் இணைந்து நடவடிக்கை எடுத்தது. இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.